Hi viewers, welcome to my channel Jazz in Chutney. புதுசா என்னோட சேனல பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போற எவ்ரி வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். சோ இன்னும் இந்த வீடியோ போறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சோ இன்னைக்கு வந்து அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு மூதூருக்கு வந்திருக்கோம். சோ மூதூர் வந்து ரொம்ப ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடம்னு சொல்றாங்க. சோ அழகான இடமெல்லாம் இருக்கு. சோ அந்த இடங்கள்ல இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்னோட சேனல் மூலமா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் காண்பிக்க போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட், மூதூர்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லா இடத்துலையுமே வந்து இங்கே வந்து வயல் நிலங்கள் தான் வந்து கூடுதலாக இருக்கும். அதாவது வயல் செய்கிற வயல், அதாவது நெற்பயிர் செய்ய தான் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பச்சை பசையில் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து அநேகமாக எல்லா ஏரியாவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பின்னால மலை. இது வந்து ஒரு மரத்தடி, இந்த மரத்தடியில் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். அழகான கிணறு. ஸோ இதில் வந்து இந்த வயலுக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது. ஸோ இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலம் அப்படின்னபடியால் சரியான ஆழமாக இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்களா, கிட்டவே வந்து தண்ணி நிற்குது. ஸோ தொடர்ச்சியாக வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து சரியான ஒரு ஆழமான கிணறு வந்து இருக்குது. ஸோ இந்த கிணத்துலேருந்து தான், அதாவது மழை இல்லாத காலங்களில் வந்து இந்த கிணத்துலேருந்து தண்ணி பாய்ச்சுவாங்க அந்த வயலுக்கு மோட்டர் மூலமாக. இந்த இடத்துல இருந்து தான் இதை வந்து கல் குவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் கல், அதாவது கருங்கற்கள் உடைச்சு நிறைய இடங்களுக்கு வந்து டிப்பர் மூலமாக இங்கேருந்து கொண்டு போவாங்க. ஸோ அந்த இடம் தான் இது. சரியா ட்ரிங்கோ டவுனில் இருந்து, திருகோணமலை டவுனில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து மூதூர் இருக்குது. ரைட், இங்கேருந்து நாங்கள் வந்து அடுத்த லொக்கேஷன் போகிறோம். ஸோ அழகான இடம் ஒன்று இருக்குது, அதையும் அப்படியே பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே விவஸ், நான் வந்து சொன்ன அந்த இடம் இதுதான், அந்த பன்சில் அந்த மலைக்கு மேலே இருக்கிற அந்த பௌத்த கோயில். ஸோ அந்த பௌத்த கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். தான் மேலே தெரியுதோ தெரியல. ஸோ இதுதான் அந்த போகிற என்ட்ரன்ஸ். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் தான் நாங்கள் போகிறோம். ஸோ வாங்க போகலாம். டீ போயிட்டுருக்கோம். ரெண்டு பக்கமும் காடு, அடர்ந்த காடு. என்னென்ன வந்து பாயுதோ தெரியல, பயந்து பயந்து தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போ போய் மேலே சேருவோம் அப்படின்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். இந்த படியால் அப்படியே ஏறி போய்கிட்டு இருக்கோம். ஸோ மேலே போனால் தான், மேலே போக போகத்தான் அழகான என்ன சொல்கிறது, மேலே வந்து பார்த்தா அழகான வியூவெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கீழே இருக்கிறவங்க. ஸோ கஷ்டப்பட்டு மேலே போய்கிட்டு இருக்கோம் நடந்து. கிட்டத்தட்ட சிவனொளி பாதமலையில் ஏறுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அப்படியே போவோம், மேலே ஏறிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பன்சலைக்கு மேலே போகிற ரோட்டில் தான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களோட. ஸோ அந்த கீழே வந்து இப்போ வந்து நான் அரவாசி மலை ஏறிட்டேன் நான் மேலே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான வியூ ஒன்று தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்த ரோட், ஒரு கான்க்ரீட் ரோட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் மேலே தூரம் போக இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான வியூ தெரியும் உங்களுக்கு. Thank you.
மூதுல இருக்கக்கூடிய அந்த அழகான மலை உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த புத்திஸ்ட் டெம்பிளில் தான் வந்து நாங்கள் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ பின்னாடி பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. ஸோ இங்கேருந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகான ஒரு வியூ தெரியும். ஸோ ஒவ்வொரு இடமாக வந்து உள்ளுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து அவர் அந்த சைத்திய அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைத்திய அது வந்து செஞ்சிட்டு இடம். ஸோ அந்த இடம் தான் இது. ஸோ அந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை வந்து அதாவது மலை உச்சி சென்டரில் வந்து இந்த இடம் வந்து இன்னும் வந்து அந்த கட்டுமான பணி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு அழகான இடத்துல தான் வந்து இந்த டெம்பிள் வந்து ஆரம்பிக்குது. இது மலை உச்சியில் இருக்கிறபடியால் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடம் தான் வந்து என்ட்ரன்ஸ். அப்படி வாங்க பார்க்கலாம். தூபி வந்து அமைக்கிறாங்க. தூபம் சாய்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தூபி வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மூதூரில் வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கீழே வந்து மூதூர்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், கீழே பார்த்தீங்கனாலே தெரியும், வயல்வெளியாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் சுற்றி வர வயல்வெளி தான். ஸோ இப்போ தான் வந்து பௌத்த தூபி அமைக்கிற இடத்துல இருந்து நான் இப்போ கீழே போய்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மூதூர் வந்தீங்கன்னு சொன்னால், அதாவது ட்ரிங்கோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூதூர் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் பார்க்காம போகாதீங்க. ஸோ அவ்வளோ அழகான லொக்கேஷன். வார ரோட்டாக வந்து கொஞ்சம் அப்செட், கொஞ்சம் கரடுமுரடான ரோடாக இருந்தாலும், ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக உங்களுக்கு எல்லாமே தெரியுது பார்த்தீங்களா பின்னால். ஸோ 600 அடி மலைக்கு மேலே வந்து நான் நின்றுட்டுருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு வச்சுருப்பீங்க. ஸோ இன்னும் ஒரு அழகான லொக்கேஷனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். ஸோ மறக்காமல் ட்ரிங்கோ மூத்தூர் வந்தால் இந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்க்காம போகாதீங்க. ஸோ அழகான லொக்கேஷன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாஸ்மின் சட்னி மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய். Thank you.